Hi friends, welcome. Welcome back to SG Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரட் ஆன ரொம்ப சாஃப்ட்டான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பரோட்டா தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பரோட்டா செய்யறதுக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பரோட்டா நல்லா சாஃப்ட்டா வரும். இத நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பரோட்டா நல்லா கிறிஸ்பியா வரதுக்காக 1 ஸ்பூன் சக்கரை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. ஒட்டுக்கா தண்ணி ஆட் பண்ண கூடாது. நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்ப 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு சாஃப்ட்டான டோவா பிசைஞ்சிக்கோங்க. இங்க பாருங்க, நல்லா இந்த மாதிரி வெச்சு அழுத்தி விடுங்க. பாருங்க, நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சாச்சு. இப்ப இது மேல கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க. மாவு நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்ப பரோட்டாக்கு பரட்டி எடுத்துறலாம். இந்த மாதிரி அடுப்பு செல்ஃபியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம இதுலயே தேய்ச்சிக்கலாம். இதுல தேய்ச்சோம்னா தான் நல்லா நம்மளுக்கு உருட்டுறதுக்கு ஃப்ரீயா இருக்கும். நம்ம இதை பீடா போட்டுடலாம். இதுல கொஞ்சமா இப்படி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி உள் பக்கம் பார்த்த மாதிரி இப்படி பரட்டிக்கோங்க. இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து ரவுண்ட் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நம்மளுக்கு எல்லா உருண்டையும் ஒரே ஷேப்ல கிடைக்கும். நம்ம பரோட்டாவை தேய்ச்சி எடுத்துடலாம். எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கீழே இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்படி கையாலேயே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பூரி கட்டையை வச்சு நல்லா எவ்வளோ தூரம் சன்னமாக இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிஞ்சு வந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே எடுத்துடலாம். சன்னமாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கூட கிழிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்ப ஒரு சைட்ல இருந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு வாங்க. சும்மா அப்படியே ஜாயின் பண்ணி விடுங்க. நம்ம எல்லா உருண்டையும் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ரொட்டி போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக இது மேலே எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்படி கையிலேயே அழுத்திக்கோங்க. ரொம்ப சன்னமாக இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாகவே இது பண்ணுங்க. இப்போ ஒரு தோசை தவா அடுப்பு வச்சுக்கலாம். கொஞ்சமாக இதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு
ஒவ்வொரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுங்க. நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியா வரும். எல்லா பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடிச்சிடலாம். லாஸ்டா இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லேயர் லேயரா வரும். பாருங்க இந்த மாதிரி நல்ல லேயர் லேயரா வந்திருக்கு. இங்க பாருங்க பரோட்டாவும் நல்லா சாஃப்டா இருக்கு. ரொம்பவே சுவையான சூப்பரான சாஃப்டான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். நல்லா பிக்கிறதுக்கே பாருங்க நல்லா சாஃப்டா வருது. ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன ப்ரொசீஜரோட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.